வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் தேவலோக அழகி ஊர்வசியும் புரூராவும் துயரம் நிறைந்த காதல் கதை இந்த கதை ஊர்வசி என்ற தேவலோக அழகி மற்றும் புரூரா என்ற மனித அரசருக்கும் இடையே ஆன காதலை பற்றியதுதான் இந்து புராணத்தில் மனிதர்களின் மீது தேவலோக தேவதைகள் காதலில் விழும் கதைகளில் புகழ்பெற்ற கதை கருவாக விளங்கியது ஊர்வசி புரூராவின் காதல் கதைதான் காதல் மனக்கிளர்ச்சி பொறாமை மற்றும் இறுதியான பிரிவை கொண்ட கதைதான் இது இவர்களுடைய காதல் கதையை பற்றிக் காண்போமா புரூரவாஸ் தான் முதலில் சந்திர வம்சத்தின் அரசராவார் இவர் புத்தா மற்றும் இலாவின் புதல்வராவார் இவர் மிகவும் தைரியமான போர் வீரராக திகழ்ந்தவர்தான் புரூரவாஸ் அரசர்களுடனான போரின் பொழுது உதவி புரிந்திட இந்திர தேவனால் பலமுறை அழைக்கப்பட்டவர்தான் புரூரவாஸ் ஒருமுறை இந்திரனின் சபையில் இருந்த தேவலோக ஊர்வசிக்கு மேலுலகத்தில் அலுப்பு தட்டிய காரணத்தால் மாற்றம் தேடி தன்னுடைய தோழிகளோடு பூலோகத்திற்கு வந்தார் மேலுலகத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழும் வாழ்க்கையை காட்டிலும் பூலோகத்தில் உணர்ச்சிகளுடன் கூடிய வாழ்க்கையே வாழ விரும்பினார் ஊர்வசி அப்படி பூமியிலிருந்து திரும்பி வந்த ஒரு பயணத்தின் பொழுது விடியலுக்கு சற்று முன்பு தன்னுடைய பிற தேவலோக தோழிகளுடன் சேர்ந்து ஊர்வசியோ மேலுலகத்திற்கு திரும்புகையில் ஒரு அசுரனால் கடத்தப்பட்டார் இதனை கண்ட புரூரவாஸ் அந்த அசுரனை தன்னுடைய தேரில் சென்று பிடித்து அவனின் பிடியிலிருந்து ஊர்வசியையோ விடுவித்தார் இந்த நேரத்தில் ஏற்பட்ட அவர்களுடைய உடல் ஸ்பரிசம் அவர்களின் வாழ்க்கையையே புரட்டி போட்டது முதல் முறையாக மரணத்தை தழுவும் மனிதனின் தசையின் வெப்பத்தை ஊர்வசியோ அனுபவித்தார் இதனால் அவருக்குள்ளும் ஒரு மோகம் பிறந்தது இதே உணர்வு புரூராவிடமும் ஏற்பட்டது இருப்பினும் இந்த உணர்வுகளை பரிமாறக் கொள்வதா என்று இருவருக்குமே உறுதியாக தெரியவில்லை மெல்ல புரூராவை பார்க்கிறாள் ஊர்வசி அந்த பார்வையிலேயே அசுரர்களிடம் இருந்து காப்பாற்றியதற்கான நன்றியோ இருந்தது புரூராவசும் கண்களால் அவளை அருகில் என்று அழைக்க மகுடிக்கு மயங்கிய பாம்பு போல புரூராவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாள் ஊர்வசி வழக்கமான அவள் நடையிலேயே ஒரு கம்பீரம் இருக்கும் ஆனால் இன்றோ தான் இருந்தது இப்பொழுது நான் காதலின் மேலா நடந்து கொண்டிருக்கிறேன் அவளுக்குள்ளே கேள்வி கேட்டாள் ஆமாம் என்றே அவளுக்குள் பதிலும் வந்தது ஆனால் அவள் மனமோ நீயோ எச்சில் பண்டம் ஊர்வசி சுத்தமான வீரன் தினம் இந்த எச்சில் உணவியா உண்ண வேண்டும் என்று விரும்புகிறாய் மனது என்றிருந்தால் காதல் ஏற்படத்தானே செய்யும் என்றாலும் காதலுக்காக பரிசாக எதை தரப்போகிறாய் இந்திரனும் ஏனைய கந்தர்வர்களும் ஏற்படுத்திய வடுக்களையா மனமோ கேட்டது இதுவரை நாணத்தால் சிவந்திருந்த ஊர்வசியின் முகம் விரக்தியில் வெளிரிற்று நடையோ தளர்ந்து நின்றாள் மனதிலிருந்த காதல் உணர்வை பிடித்து வெளியே தள்ள வழி தேடினாள் இன்னுமா பயம் உன்னை விட்டு போகவில்லை ஏன் முகமெல்லாம் இப்படி வெளிறி இருக்கிறது பயப்படாதே நான் இருக்கிறேன் என்றவன் அவளுடைய அருகில் வந்து அவளுடைய கையை பற்றினான் என்ன துணிச்சல் நானோ அழுக்கானவள் என்னை தொழாதீர்கள் என்று மனமோ ஓலமிட்டாலும் உதடுகளோ மௌனமோ காத்தது என்னை தோற்கடிக்க எவருமே இல்லை என்ற இருமாப்பை தகர்த்த உன்னுடைய என்ன பெயர் என்று கேட்டான் அவன் அந்த வீரனுக்குள் இருந்து இத்தனை மிருதுவான குரலை அவளோ எதிர்பார்க்கவில்லை தடுமாறினாள் தன் வசம் இழந்தாள் கையை விடுங்கள் என்றால் அதற்காக விடுவித்துக் கொள்ளவும் முடியவில்லை பெயரை கேட்டேனே என்றான் பூலோகத்தில் முன்பின் தெரியாத பெண்ணை இப்படி கையை பிடித்துதான் பெயர் கேட்பீர்களா என்றாள் ஊர்வசி அப்படியானால் நீ தேவலோக நர்த்தகி ஊர்வசி ஊர்வசி என்ற ஒத்தை வார்த்தையில் அவன் உயிரோ கரைந்து போனது ஒரு வரம் தருகிறாயா ஊர்வசி நானே சபிக்கப்பட்டவள் நான் வரம் தர வேண்டுமா முடியாது என்று சொல்லிவிடாதே என்றான் எனக்காக உயிரையே பயணம் வைத்த உங்களுக்கு எப்படி மறுப்பு சொல்ல முடியும் என்னால் என்ன வரம் தர முடியும் என்னிடம் எல்லோரும் விரும்புகின்ற இந்த அழகு வேண்டுமா அதற்கு அவனோ உன்னுடைய மனம் வேண்டும் என்றான் என்ன என்னுடைய மனதையா கேட்கிறீர்கள் கேட்கும் பொழுது அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீரோ சாடியது ஏன் ஊர்வசி தப்பாக கேட்டுவிட்டேனா என்றான் யாரும் கேட்காததை கேட்டுவிட்டீர்கள் என்னிடம் பழுதுபடாமல் இருப்பது அது ஒன்றுதான் இப்படி ஒரு வீர புருஷனுக்கு அதைத் தருவது சந்தோஷம்தான் ஆனால் நானோ தேவலோக தேவதாசி நீ சரியென்று சொல் ஊர்வசி இந்த பூலோகத்திற்கே மகாராணி ஆக்கிவிடுகிறேன் எனக்கு பத்தினியாக இருக்க சம்மதம்தானே என் பெயர் புரூரவஸ் அதைவிட வீரர் என்ற பெயரே அழகாக இருக்கிறது பொருத்தமாகவும் இருக்கிறது பூலோகத்திலேயே இருந்து விடுகிறாய் அல்லவா முடியாது என்று மேலுலகம் சென்றாள் மேலுலகத்தில் ஒரு நாடகத்தின் பொழுது லக்ஷ்மி தேவியாக நடித்து கொண்டிருந்தால் ஊர்வசி தன் காதலரின் பெயராக புருஷோத்துமன் என்று கூறுவதற்கு பதிலாக புரூராவின் பெயரை கூறிவிட்டார் இந்த நாடகத்தை இயக்கிக் கொண்டிருந்த பாரத முனிவருக்கு இது கடும் கோபத்தை ஏற்படுத்தியது ஒரு மனிதனால் வசீகரிக்கப்பட்ட காரணத்தால் ஊர்வசிக்கு அவர் சாபமளித்தார் அதன்படி ஊர்வசி ஒரு மானிடனாக புரூராவுடன் வாழ்ந்து குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் தேவலோக அழகிக்கு தெரியாத விஷயம் இது ஆனால் புரூராவுடன் கொண்ட காதலால் இந்த சாபத்தை அவரோ பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை சந்தோஷமாகவே சென்றாள் இந்த நேரத்தில் புரூராவை தேடி வந்தார் ஊர்வசி இருவரும் அவரவர் உணர்வுகளை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டனர் தன்னுடைய மீதி காலம் முழுவதும் புரூராவுடன் இருந்துவிட ஊர்வசியோ சம்மதித்தார் ஆனால் அதற்கு ஊர்வசி சில நிபந்தனைகளை வைத்தார் முதல் நிபந்தனை தான் கொண்டு வந்திருக்கும் இரண்டு ஆடுகளின் பாதுகாப்பிற்கு அரசர் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை பூமியில் இருக்கும் காலத்தில் நெய்யை மட்டுமே அவர் உண்ணுவார் மூன்றாவது நிபந்தனை உடலுறவு கொள்ளும் வேலை தவிர பிற நேரங்களில் ஒருவரை ஒருவர் நிர்வாணமாக பார்த்து கொள்ளக் கூடாது இந்த நிபந்தனையில் ஏதாவது ஒன்று மீறப்பட்டாலும் சரி மீண்டும் மேலுலகத்திற்கே சென்று விடுவதாக ஊர்வசி கூறினார் புருராவும் இந்த நிபந்தனைகள் அனைத்திற்குமே ஒத்துக்கொண்டார் அவர்கள் இருவரும் காந்தமடன் தோட்டத்தில் ஒன்றாக வசிக்கத் தொடங்கினர் சொர்க்கத்தில் தவழ்ந்தனர் ஒருநாள் மேலுலகத்தில் இருந்து வந்த கந்தர்வன் சித்திரதன் நம்முடைய அரசன் இந்திரன் உங்களை அழைத்து வரச் சொன்னார் என்றான் உன் அரசனிடம் பொய் சொல் நடனமாட இனி ஊர்வசியோ அமராவதி நகருக்கு வரமாட்டாள் என்று சொல் உன்னுடைய அரசனை போன்றவர்களால் பத்தினிகளோ கணிகைகள் ஆவதுண்டு என்னுடைய மன்னன் போன்றவர்களால் கணிகைகளும் பத்தினியாக முடியும் என்கின்ற தகவலை மறக்காமல் பொய் சொல் என்றாள் ஊர்வசி அதற்கு அவனோ நீங்கள் இல்லாமல் தேவலோகம் போக முடியாது அரசி என்றான் இங்கேயே தங்கிவிடுங்கள் அவரிடம் சொல்லி அரண்மனையில் ஏதேனும் வேலை போட்டு தரச் சொல்கிறேன் நீதான் பாடுவதில் சிறந்தவனாயிற்றே அவர் துயில் கொள்வதற்கும் திருப்பள்ளி எழுவதற்கும் பாடலாமல்லவா ஊர்வசி இப்படி பேசியிருக்க தான் அவளுக்குள் இருந்த ஆராத ரணம் இப்படி பேசத் தூண்டிற்று திரும்பி வந்தால் ஊர்வசியோடுதான் வருவோம் என்று சூளுரைத்து சென்ற கந்தர்வர்கள் பெரும் கையோடு வந்து இந்திரனின் முன் வெட்கி தலை குனிந்து நின்றனர் என்ன நடந்தது சித்ரதா இந்திரனோ கேட்க நான் போய் அவளுக்கு அடிமை வேலை செய்ய வேண்டுமாம் என்றான் அவன் அத்தனை தூரம் போய்விட்டதா என்ற இந்திரன் ஊர்வசியை கொண்டு வந்து நாட்டிய வைக்க என்ன வழி என்று யோசித்தான் அப்பொழுது புரூரவர் தேவலோகத்தின் பிரதான உணவான அமுதம் உன்னுடைய இதழ்களைப் போல சுவையாக இருக்குமா ஊர்வசி என்று ஊர்வசியிடம் கேட்டான் புரூரவஸ் அந்த நேரத்தில் ஊர்வசியின் பெற்ற பிள்ளையைப் போல பாசமுடன் வளர்த்து வரும் இரண்டு ஆடுகளும் தீனமாக கத்திற்று ஐயோ என்னுடைய ஆடுகளுக்கு என்ன ஆயிற்று போய் பார்த்துவிட்டு வாருங்களேன் ஊர்வசிக்கோ கோபம் வந்தது உயிரினும் மேலான ஆடுகளை எவனோ திருடன் கவர்ந்து போகிறான் அதனை மீட்காமல் இன்பமே பெரிதென்று கிடக்கிறீரே நல்லதற்கோ கெட்டதற்கோ வாயிலோ வார்த்தை வந்துவிட்டது நீயும் ஒரு வீரனா என்று கேட்டுவிட்டாள் புரூரவஸ்கோ சுரீர் என்று சுட்டது ஆடுகளை கவர்ந்து விட்டுவிட்டு அந்த திருடர்களோ ஓடிவிட்டார்கள் ஆடுகளை பிடித்து வந்து மீண்டும் அந்த இடத்தில் கட்டிவிட்டு ஊர்வசியை நோக்கி வருகிறான் புரூரவஸ் தலையிலோ கை வைத்து உட்கார்ந்து விட்டாள் ஊர்வசி அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது ஆடுகளை சமயம் பார்த்து திருடியது இந்திரனின் ஏற்பாட்டில் நடந்திருக்கிறது என்பது என்ன ஆயிற்று ஊர்வசி கணவனை காவு கொடுத்த மனைவி போல நிலை குலைந்து போயிருக்கிறாய் உங்களை இழந்துவிட்ட பிறகு என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமா என்ன என்ன இழந்தாயா நன்றாக கண்ணை திறந்துவார் நானோ முழுதாக நிற்கிறேன் ஆனால் இந்த பாவியோ விதித்த நிபந்தனையை மீறிவிட்டு அல்லவா வந்திருக்கிறீர்கள் என்று ஊர்வசி கேட்ட பிறகுதான் தானோ நிர்வாணமாக நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறான் புரூரவஸ் சாகும் வரை நாட்டியக்காரியாகவே இருந்து காமுகன் கண்களுக்கு எல்லாம் விருந்தாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய விதிபோலும் நான் பத்தினியாக வாழ ஆசைப்பட்டால் எப்படி என்று சொல்லும் பொழுதே அவனுடைய கண்ணங்களில் கண்ணீரால் ஈரமாயிற்று விடை கொடுங்கள் வீரரே என்றாள் ஊர்வசி நான் உன்னை பிரியப் போகிறேனா நிச்சயமில்லை நீ என்னை விட்டு போய்விடாதே அது வரமோ சாபமோ சொன்ன வார்த்தையை காப்பாற்றித்தானே ஆக வேண்டும் நான் ஒரு அறியாதவள் இல்லை என்றால் என்னுடைய தலையில் நானே நெருப்பு கொல்லியை கொட்டிக்கொள்வேனா அந்த நிபந்தனையை ஏன் விதித்தேனோ பாவி முக மனமில்லைதான் வாக்கை காப்பாற்றவில்லையென்றால் வாழ்க்கையில் வேறென்ன இருக்கிறது தலை நிமிர்ந்து கண்ணீரோடு நடக்கிறாள் ஊர்வசி ஊர்வசி என்று அழைத்து கொண்டே பின்தொடர்கிறான் புரூரவஸ் கனத்த இதயத்துடன் அரசரை விட்டு பிரிந்தார் ஊர்வசி இதனைக் கண்டு உடைந்து போனார் புரூரவா இந்த நேரத்தில் புருராவாவின் குழந்தையை தன்னுடைய வயிற்றில் சுமந்தாள் ஊர்வசி ஒரு வருடம் கழித்து குருஷேத்திரம் பகுதிக்கு அருகில் வருமாறு அரசரை கேட்டுக்கொண்டாள் ஊர்வசி அங்கே வைத்து அவளுடைய குழந்தையை ஒப்படைத்தாள் ஊர்வசி அப்பொழுது அவளோ நான் தேவலோகத்தில் இருந்தாலும் என்னுடைய மனதில் உங்களுக்கு மட்டுமே இடம் கொடுத்துள்ளேன் நான் உங்களோடுதான் அங்கேயும் வாழ்ந்து கொண்டிருப்பேன் நம்முடைய பிள்ளையை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் தாயில்லை என்ற சோகம் தெரியாமல் அவனை வளருங்கள் என்று கனத்த இதயத்துடன் கண்ணீருடன் கிளம்பினாள் ஊர்வசி என்ன நேயர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா தேவலோக அழகி ஊர்வசியும் புரூராவின் துயரம் நிறைந்த காதல் கதையை பற்றி மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே